தமிழ்நாடு தொடங்கி சர்வதேச அளவில் நடைபெற்ற பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி படுகொலை வழக்கில் தண்டனை அனுபவித்து வந்த நளினி உள்ளிட்ட 6 பேர் விடுதலை செய்யப்பட்ட நிலையில் மத்திய அரசு அவர்களின் விடுதலையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மறு ஆய்வு மனு தாக்கல் செய்துள்ளது. ராஜீவ்காந்தி படுகொலை வழக்கில் பேரறிவாளன் நளினி, முருகன், ராபர்ட் பயஸ், ரவிச்சந்திரன் உள்ளிட்ட 7 பேர் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக சிறை தண்டனை அனுபவித்து வந்தனர். இந்த நிலையில் இவர்களின் விடுதலை மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்றம் பேரறிவாளனை கடந்த மே மாதம் விடுவித்து உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை அனுபவித்து வந்த நளினி, முருகன், ரவிச்சந்திரன், ராபர்ட் பயஸ் உள்ளிட்ட 6 பேரை உச்சநீதிமன்றம் தனது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி நவம்பர் 11ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டனர். வீர சாவர்கர் குறித்து அவதூறாக பேசியதற்காக காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என பாஜக வலியுறுத்தியுள்ளது. ராகுல்காந்தியின் இந்திய ஒற்றுமை பயணம் தற்போது மகாராஷ்டிராவை அடைந்துள்ள நிலையில் அங்கு செய்தியாளர்களை சந்தித்த ராகுல்காந்தி, சுதந்திர போராட்ட வீரரும் இந்து மகாசபையின் முன்னோடி தலைவர்களில் ஒருவராக விளங்கியவருமான வீர சாவர்கர் குறித்து தெரிவித்த கருத்துகள் சர்ச்சையை ஏற்படுத்தியது. ஆங்கிலேயர்களுக்கு வீர சாவர்கர் உதவியதாகவும் அவர்களின் ஆதரவை எதிர்பார்த்து கருணை மனு கொடுத்ததாகவும் கூறிய ராகுல்காந்தி அதற்கு ஆதாரமாக ஒரு கடிதத்தையும் வெளியிட்டார். ராகுல்காந்தியின் இந்த கருத்துக்கு பாஜகவினர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் திமுக அரசு கூட்டாட்சி தத்துவத்தை சிதைத்து வருகிறது என மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் குற்றம் சாட்டியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியரகத்தில் மத்திய ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறை அமைச்சர் கிரிராஜ் சிங் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் ஓசூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஆய்வுக் கூட்டம் தமிழகத்தின் அரசு அலுவலகங்களில் குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமர் ஆகியோரின் புகைப்படங்களை வைக்காமல் தமிழகத்தில் கூட்டாட்சி தத்துவத்தையே சிதைத்துள்ளது என விமர்சனம் செய்தார். மேலும் பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசு தமிழகத்தின் முன்னேற்றத்திற்கு நலத்திட்டங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும் என்றும் கூறினார். இந்திரா காந்தி பிறந்தநாளை முன்னிட்டு நாளை நடைபெறும் ராகுல்காந்தியின் நடைப்பயணத்தில் பெண்கள் மட்டுமே பங்கேற்பார்கள் என்று காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. நாட்டின் ஒற்றுமையை வலியுறுத்தி கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை இந்திய ஒற்றுமை நடைப்பயணத்தை காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி மேற்கொண்டு வருகிறார். தமிழகத்தில் தொடங்கிய இந்த பயணம் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா வழியாக தற்போது மகாராஷ்டிரா சென்றுள்ளது. அம்மாநிலத்தில் நடைப்பயணம் மேற்கொண்டுள்ள ராகுலுடன் உத்தவ் தாக்கரேவின் மகன் ஆதித்ய தாக்கரே, பிரபல நடிகைகள் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். மேற்கு வங்க மாநிலத்தின் புதிய ஆளுநராக கேரளாவைச் சேர்ந்த முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சி வி ஆனந்த போஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். மேற்கு வங்க மாநில ஆளுநராக இருந்தவர் ஜக்தீப் தங்கர் மமதா பானர்ஜியுடன் அரசுடன் கடும் மோதல் போக்கை கடைபிடித்து வந்தார். பின்னர் துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட ஆளுநர் பதவியில் இருந்து விலகினார். இதனால் மேற்கு வங்க மாநிலத்தின் கூடுதல் ஆளுநர் பொறுப்பை மணிப்பூர் ஆளுநரான தமிழ்நாட்டைச் சேர்ந்த இல கணேசன் நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் மேற்கு வங்க மாநிலத்தின் புதிய முழு நேர ஆளுநராக சி வி ஆனந்த போஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். சவுதி அரேபியா செல்லும் இந்தியர்களுக்கு விசா வழங்க போலீஸ் நன்னடத்தை சான்றிதழ் இனி தேவையில்லை என அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக டெல்லியில் உள்ள சவுதி அரேபியா தூதரகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்தியா சவுதி அரேபியா இடையே பல்லாண்டுகளாக நல்லுறவு தொடர்கிறது. இதனால் இந்தியர்கள் விசா பெறுவதற்கு காவல்துறையினரின் நன்னடத்தை சான்றிதழ் இனி தேவையில்லை என்கிற சிறப்பு அனுமதி வழங்கப்படுகிறது. மேலும் சவுதி அரேபியாவில் 20 லட்சம் இந்தியர்கள் அமைதியாக வாழ்ந்து வருவது பாராட்டுக்குரியது என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புது புது அப்டேட்டுகளை வெளியிட்டு வரும் வாட்ஸ்அப் நிறுவனம் தற்போது புதிதாக போல் போடும் வசதியை வாட்ஸ்அப்பில் அறிமுகம் செய்துள்ளது. இந்த வசதியை பயன்படுத்தி நமது தனிப்பட்ட கருத்திற்கு மற்றவர்களின் கருத்துக்களை கேட்டறிய முடியும். கருத்து கணிப்பு போன்றவற்றிற்கு பயன்படும் இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி மற்றவர்கள் ஓட்டு போடுவது மூலமாக தங்களது முடிவை வெளிப்படுத்தலாம். போல் சேவையில் நமக்கு வேண்டிய ஆப்ஷன்களை நிரப்பி தனி நபருக்கோ குழுமங்களுக்கோ அனுப்பிவிட்டு ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் எவ்வளவு வாக்கு கிடைத்துள்ளது என்பதை உடனுக்குடன் அறிய முடிகிறது. 12 தேர்வுகள் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும், குரூப்பில் ஒருவர் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஓட்டுகளை அளிக்க முடியும், யார் எதற்கு வாக்கு அளித்தார்கள் என்பது மற்றவர்களுக்கு வெளிப்படையாக தெரியும் வகையிலும் இருக்கிறது. அமலாக்கத்துறை இயக்குநர் சஞ்சய் குமார் மிஸ்ராவின் பணிக்காலம் ஓராண்டுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை இயக்குநர்களின் பதவிக்காலம் 2 ஆண்டுகள் என்பதை
மூன்று ஆண்டுகளாக மாற்றி அமைத்து மத்திய அரசு சமீபத்தில் அவசர சட்டம் இயற்றியது. இந்நிலையில் பணி ஓய்வு பெற இருந்த அமலாக்கத்துறை இயக்குநர் சஞ்சய்குமார் மிஸ்ராவின் பணிக்காலத்தை அடுத்த ஆண்டு நவம்பர் 18 வரை நீட்டித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. சுரங்க முறைகேடு வழக்கில் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் ராஞ்சியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நேற்று விசாரணைக்காக ஆஜரானார். ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் சுரங்க முறைகேட்டில் ஈடுபட்டதாக கூறி அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது. கடந்த 3ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக உத்தரவிட்டு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது. அவர் அவகாசம் கேட்டதைத் தொடர்ந்து விசாரணை தேதி 17ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டது. இந்நிலையில் ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் ராஞ்சியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நேற்று விசாரணைக்காக நேரில் ஆஜரானார். அவரிடம் 8 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை நடத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியை பிரதமர் மோடி நாளை தொடங்கி வைக்கிறார். காசிக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையே உள்ள தொன்மையான நாகரீக தொடர்பை மீண்டும் புதுப்பிக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அடுத்த மாதம் 17ஆம் தேதி வரை 1 மாதத்திற்கு இந்த சங்கமம் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. பிரதமர் மோடியின் வாரணாசி தொகுதியில் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் நாளை இந்த நிகழ்ச்சியை பிரதமர் மோடி முறைப்படி தொடங்கி வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் நாட்டின் கலாச்சாரம், கல்வி சார்ந்த உரையாடல்கள், கருத்தரங்குகள் உள்ளிட்டவை நடைபெற உள்ளன. டெல்லி ஸ்ரதா படுகொலை வழக்கில் கைதான காதலன் அப்தாபின் போலீஸ் காவலை மேலும் 5 நாட்கள் நீட்டித்து டெல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டெல்லியில் காதலி ஸ்ரதாவை 35 துண்டுகளாக வெட்டி கொலை செய்ததாக காதலன் அப்தாபை போலீசார் கைது செய்தனர். வழக்கு விசாரணையில் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் அவரிடம் உண்மை கண்டறியும் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இந்த சோதனையின் முடிவு டெல்லி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து அப்தாபிடம் மேலும் விசாரணை நடத்த வேண்டியுள்ளதால் டெல்லி போலீஸ் மனு அளித்தது. இதனை ஏற்று அப்தாபின் காவலை மேலும் 5 நாட்களுக்கு நீட்டித்து நீதிபதி உத்தரவிட்டார். ஞானவாபி மசூதியின் உரிமை மாற்றம் தொடர்பாக இஸ்லாமிய அமைப்புகள் அளித்த மனுவை நிராகரித்த வாரணாசி விரைவு நீதிமன்றம் இந்து அமைப்புகள் அளித்த மனு தொடர்பான விசாரணையை அடுத்த மாதம் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் உள்ள ஞானவாபி மசூதியில் சிவலிங்கம் கண்டெடுக்கப்பட்டதாக எழுந்த சர்ச்சையைத் தொடர்ந்து அந்த மசூதியின் உரிமையை விஸ்வேஸ்வரர் கோவில் உள்ளிட்ட நிர்வாகங்களிடம் ஒப்படைக்க கோரி இந்து அமைப்புகள் வாரணாசி விரைவு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தன. இந்த வழக்கை எதிர்த்து இஸ்லாமிய அமைப்புகளும் நீதிமன்றத்தில் மனு அளித்தன. இந்நிலையில் அந்த மனுவை விசாரித்த விரைவு நீதிமன்றம் அதை தள்ளுபடி செய்ததுடன் ஞானவாபி மசூதியின் உரிமை மாற்றக்கோரிய மனு மீதான விசாரணை வரும் 2ஆம் தேதி நடைபெறும் என அறிவித்தது. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களின் தாய் நிறுவனமான மெட்டாவின் இந்திய தலைவராக சந்தியா தேவநாதன் நியமிக்கப்பட்டுள்ளார். மெட்டா இந்தியாவின் தலைவர் அஜித் மோகன் வெளியேறிய நிலையில் ஃபேஸ்புக் இந்தியா பார்ட்னர்ஷிப் பிரிவின் இயக்குநர் மற்றும் தலைவரான மணிஷ் சோப்ரா தற்போது இடைக்கால அடிப்படையில் வழிநடத்தி வருகிறார். இந்நிலையில் கடந்த 2016ஆம் ஆண்டு மெட்டா நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்த சந்தியா தேவநாதன் மெட்டா இந்தியாவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் வரும் ஜனவரி மாதம் முதல் தேதி பதவி ஏற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்லி பல்கலைக்கழகத்தில் 2000ஆம் ஆண்டு MBA படித்த சந்தியா உலக அளவிலான நிறுவனங்களில் பெரும் பொறுப்புகளை வகித்துள்ளார். குஜராத் மாநிலத்தில் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ஆம் ஆத்மி மாநில துணைத் தலைவர் சுங்கச்சாவடி ஊழியரை அடித்து உதைத்த சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டிசம்பர் முதல் வாரம் குஜராத்தில் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் களம் சூடு பிடித்துள்ள நிலையில் சோம்நாத் தொகுதியில் ஆம் ஆத்மி கட்சி சார்பில் மாநில துணைத் தலைவர் ஜக்மல் வாலா போட்டியிடுகிறார். இவர் தேர்தல் பணி முடிந்து இரவு வெரவல் சுங்கச்சாவடி அருகே வந்தபோது கார் செல்ல தாமதமானதால் சண்டையிட்டு சென்றுள்ளார். பின்னர் 3 வாகனங்களில் ஆதரவாளர்களுடன் வந்த ஜக்மல் வாலா சுங்க ஊழியரை அடித்து வெளுத்துள்ளார். இது தொடர்பான காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவாக்சின் தடுப்பூசிக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டதில் முறைகேடு என சர்ச்சை எழுந்துள்ள நிலையில் அதற்கு மறுப்பு தெரிவித்து மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. 2020ஆம் ஆண்டு கொரோனா பாதிப்பு அதிகம் இருந்த காலகட்டத்திற்கு பிறகு 2021 ஜனவரி மாதம் முதல் இந்தியாவில் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது. இதுவரை பல கோடி டோஸுக்கு மேல் தடுப்பூசி மக்களுக்கு செலுத்தப்பட்டுள்ள நிலையில் தடுப்பூசிகளில் ஒன்றான கோவாக்சின் தடுப்பூசியில் முறைகேடு நடந்துள்ளதாகவும் 3 கட்ட பரிசோதனையில் பல முறைகேடு உள்ளதாக தகவல் வெளியானது.
ஆனால் இதுபோன்ற தகவல் அனைத்தும் வதந்தி என்றும் உண்மையில்லை என்றும் கூறி மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவிக்கை வெளியிட்டுள்ளது. ஒட்டுமொத்த குஜராத்தும் மோடியால் உருவாக்கப்பட்டது போல் ஒரு பிம்பத்தை பாஜக உருவாக்கி வருவதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு திக்விஜய் சிங் குற்றம் சாட்டியுள்ளார். குஜராத்தில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த திக்விஜய் சிங் குஜராத்தில் வளர்ச்சி அனைத்தும் பிரதமர் நரேந்திர மோடியால் உருவாக்கப்பட்டது என்றும் குஜராத் தான் மோடி என்றெல்லாம் மாயை உருவாக்கப்பட்டு வருகிறது என்றார். மோர்பி தொங்குபாலம் விபத்து நடந்தபோது அங்கு ஒரு காவலர் கூட பணியில் இல்லை என்றும் ஆனால் அங்கிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் பாஜகவின் கூட்டம் நடைபெற்ற இடத்தில் அதிக பாதுகாப்பு வழங்கப்பட்டு இருந்தது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பிறந்து 4 நாட்களேயான ஆண் குழந்தை மருத்துவர்களின் தவறான சிகிச்சையால் உயிரிழந்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எடப்பாடி மலை கிராமத்தைச் சேர்ந்த நவநீதன் சரிதா தம்பதிக்கு கூடமலை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கடந்த திங்கட்கிழமை ஆண் குழந்தை பிறந்துள்ளது. பின்னர் 3வது நாளில் குழந்தைக்கு மருத்துவர்கள் தடுப்பூசி போடப்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து 4வது நாளில் குழந்தைக்கு பால் கொடுக்கும்போது மூச்சு திணறி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. அப்போது சிறிது நேரத்தில் குழந்தையின் உடல் நிறம் மாறியதால் சந்தேகமடைந்த பெற்றோர் அரசு மருத்துவர்களின் தவறான சிகிச்சையால் குழந்தை இறந்துவிட்டதாக குற்றம் சாட்டினர். சென்னை விமான நிலையத்திற்கு இமெயில் மூலம் வந்த வெடிகுண்டு மிரட்டல் சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை விமான நிலைய இமெயில் முகவரிக்கு மர்ம நபர் ஒருவர் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்து இமெயில் அனுப்பியிருந்தார். அதில் விமான நிலையத்தில் வெடிகுண்டு வெடிக்கப் போகிறது என்றும் குறிப்பிட்ட ஒரு மர்ம நபர் விமான நிலையத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார் என்றும் எனவே அந்த மர்ம நபர் பயணிக்கும் விமானத்திற்கு ஆபத்து உள்ளது என்றும் குறிப்பிட்டிருந்தது. இதையடுத்து விமானத்தில் பயணிக்க வரும் பயணிகள் கார் பார்க்கிங் உட்பட அனைத்து பகுதிகளிலும் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் சோதனையில் ஈடுபட்டனர். வெறுப்புணர்வோ பொறாமையோ வேண்டாம் என தனது ரசிகர்களுக்கு நடிகர் அஜித்குமார் அறிவுரை வழங்கியுள்ளார். உங்களை சிறப்பாக செயல்பட செய்ய தூண்டும் நபர்களை உங்களை சுற்றி வைத்துக் கொள்ளுங்கள் என்றும் பொறாமையோ வெறுப்புணர்வோ இல்லாமல் உயர்ந்த இலக்குடன் செயல்பட வேண்டும் எனவும் அஜித் தனது ரசிகர்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்த தகவலை அஜித்தின் மேலாளர் தனது டுவிட்டர் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். ராமநாதபுரத்தில் மருந்து கடை முன்பாக நிறுத்தப்பட்ட இருசக்கர வாகனத்தை மர்ம நபர் திருடிச் சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. ராமநாதபுரம் பாரதி நகரைச் சேர்ந்த காஜா மைதீன் என்பவர் மருந்து கடைக்கு தனது இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். கடை எதிரே நிறுத்திவிட்டு சாவியை எடுக்காமல் சென்றுள்ளார். பின்னர் வந்து பார்த்தபோது இருசக்கர வாகனம் திருடப்பட்டது கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்த சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆந்திராவில் வரும் சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை பிடிக்காவிட்டால் அரசியலை விட்டு விலகுவேன் என்று முன்னாள் முதலமைச்சரும் தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவருமான சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். கர்னூல் மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் தனது 40 ஆண்டுகால அரசியலில் தன்னை யாரும் அவமதித்தது இல்லை என்றும் ஆனால் முதல்வர் ஜெகன்மோகன் ஆட்சிக்கு வந்ததும் சட்டசபைக்கு சென்ற தன்னை மட்டுமின்றி தன் மனைவியையும் அவமானப்படுத்தியதாகவும் கூறினார். எனவே முதலமைச்சராக மட்டுமே ஆந்திர சட்டசபைக்குள் செல்ல வேண்டும் என்று அன்றே முடிவெடுத்துவிட்டதாக தெரிவித்தார். வரும் 2024 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை பிடிக்காவிட்டால் அரசியலை விட்டு விலகுவேன் என்றும் குறிப்பிட்டார். கர்நாடகாவில் வாக்காளர்களின் தகவல்களை தனியார் தொண்டு நிறுவனம் திருடியதற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை பதவி விலக வேண்டும் என காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. கர்நாடக சட்டப்பேரவைக்கு இன்னும் சில மாதங்களில் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பெங்களூரு மாநகரில் உள்ள 28 சட்டமன்ற தொகுதிகளிலும் வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சியை சிலுமே என்ற தன்னார்வ தொண்டு நிறுவனம் கடந்த ஆகஸ்டில் நடத்தியது. இந்நிறுவனம் வாக்காளர்களின் தகவல்களை திருடியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து பெங்களூருவில் பேட்டியளித்த காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் ரணதீப் சிங் சுர்ஜிவாலா வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கியிருந்தால் அதனை ஏன் முன்கூட்டியே தேர்தல் ஆணையம் செய்தித்தாள்களில் விளம்பரப்படுத்தவில்லை என்று கேள்வி எழுப்பினார்.